श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा हृदि। आचार्य सप्तशति என்கிற ஒரு கிரந்தம், 700 ஸ்லோகங்கள் கொண்டது, வேதாந்த தேசிகனுடைய திவ்ய சரித்திரத்தை ஒரு காவியமாக வடித்துக் கொடுப்பது, எல்லா ஸ்லோகமும் ஆர்யா என்கிற ஒரே விருத்தத்தில் அமைந்தது. அதை சில வாரங்களாக நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதை பல புஸ்தகங்களாக பிரித்து முதல் புஸ்தகம் கண்டாவதாரம் என்று, திருமலையில் இருக்கிற திருமணியானது தோதாரம்பையனுடைய வயிற்றிலே நுழைகிற வரைக்கும் படித்தோம். அதற்கு பிறகு இரண்டாவது புஸ்தகம் தேசிகனுடைய சரித்திரத்திலே முதல் 20 வருஷங்கள் என்கிற தலைப்பிலே அவருடைய வித்யாபாசம் விவாகம் இதுவரைக்குமான சரித்திராம்சத்தை படித்தோம். அதற்கு பிறகு மூன்றாவது புஸ்தகத்திலே தேசிகன் திருவகீந்திரபுரத்திலே வாசம் செய்த சிறப்புகளை பற்றி படித்தோம். நாலாவது புஸ்தகத்திலே தேசிகன் திரும்பவும் காஞ்சிபுரத்துக்கு எழுந்தருளி காஞ்சிபுரத்திலேயும் அதற்கு அருகிலே இருக்கிற திவ்ய தேசங்களையும் மங்களாசாசனம் பண்ணினதை வாசித்தோம். பிறகு ஐந்தாவது புஸ்தகத்திலே தேசிகன் திருமலையிலே இருப்பதை பற்றி இன்றைக்கு பார்க்க போகிறோம். இன்றைக்கு தேசிகருடைய திருமலை அனுபவம் என்கிற புஸ்தகம். திருமலையிலே அவர் மலை அடிவாரத்திலிருந்து மலை உச்சிக்கு நடந்து போகிறார். அப்பொழுது எத்தனையோ காட்சிகள் அவருக்கு அங்கே காணலாகின்றன. எதை எந்த காட்சியை கண்டாலும் உடனே அதை பெருமாளோடு சம்பந்தப்படுத்தி பார்க்கிறார். திருவாய் மொழியிலே மண்ணை இருந்து துழாவி வாமனன் மண்ணிதுவென்னும் என்கிற பதிகத்திலே என்கிற திருவாய் மொழியிலே அந்த பராங்குஷ நாயகியானவள் எந்த நிகழ்ச்சியை பார்த்தாலும் அது பகவான் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சியாகவே அவளுக்கு தோன்றுகிறது என்று அதில் வர்ணனை இருக்கிறதே நம்மாழ்வாருடைய திருவாய் மொழியிலே. அது போல இங்கே நடக்கிறது. சுவாமி தேசிகன் திருமலையிலே என்னென்ன காட்சிகளை எல்லாம் காண்கிறாரோ அவை ஒவ்வொன்றுக்கும் நமக்கு அது வேறு விதமாக காட்சி அளிக்கும். ஆனால் பக்தியிலேயே திளைத்து போயிருக்கிற அந்த சுவாமி தேசிகனுக்கு அது வேறொன்றை ஞாபகப்படுத்தும். இப்படி விளக்கி கொண்டு முதல் 20 ஸ்லோகங்கள் போகின்றன. அந்த 20 ஸ்லோகங்களுக்கு பிறகு அவர் திருமலையிலே எந்தெந்த சன்னிதிகளிலே பெருமாளை சேவித்தார் என்பது பின்னாலே வரும். இப்பொழுது முதல் 20 ஸ்லோகங்கள். அவர் மலையிலே ஏறும் பொழுது அங்கே ஒரு மூங்கில் மரம் வளர்ந்திருந்தது, உயரமாக இருந்தது. அங்க அந்த மூங்கில் மரத்தின் மேலே மேகம் படிந்திருந்தது. அந்த மேகம் படிந்த மூங்கில் மரத்தை அவருக்கு பார்க்கும் பொழுது கோவர்தனகிரி தாரணம் என்கிற விருத்தாந்தம் ஞாபகத்துக்கு வந்ததாம். அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேய் என்று ஒரு தமிழ் பழமொழி. நம்முடைய மனசினுடைய ஸ்திதி எப்படி இருக்கிறதோ அப்படிதான் நமக்கு கண்ணுகளே படுகிற வஸ்துக்கள் எல்லாம் தோன்றும். அது பயந்து போய் பேய் பயம் உள்ள மறு மனசா இருந்ததுனால் இருட்டா இருக்கிற இடமெல்லாம் இவனுக்கு பேயாக தோன்றும். அதே போல சுவாமி தேசிகன் இப்பொழுது மிகவும் மகாபக்தி பரவசராக இருக்கிற காரணத்தினாலே அவர் பார்க்கிற ஒவ்வொரு காட்சியும் பகவானுடைய லீலையாகவே அவருக்கு தோன்றிக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது ஒரு பெரிய உயர்ந்த மூங்கில் மரத்தின் மேலே ஒரு மேகம் படிந்திருப்பதை பார்க்கும் பொழுது அவருக்கு என்ன ஞாபகம் வந்தது என்றால், கிருஷ்ணாவதாரத்திலே கிருஷ்ணன் கோவர்தன மலையை ஒரு விரலாலே தூக்கி பிடித்தானே அந்த கதை அவருக்கு ஞாபகம் வந்தது. ஏனென்றால் அந்த கோவர்தன மலையினுடைய உச்சியிலே மழை காலமானபடியினாலே புதுசாக பச்சை பசேல் என்று புல்கள் அதிலே படர்ந்திருக்கும். அந்த புல்களினுடைய காந்தியாலே அந்த மலைக்கு ஒரு கவசம் மேற்பரப்பு விரித்தாற் போலே இருக்கிற அந்த கோவர்தனம் இப்பொழுது ஞாபகம் வருகிறது. ஏனென்றால் இந்த மேகமானது அந்த மலையினுடைய பசுமையான பகுதி போலே காட்சி அளிக்கிறது. அந்த மேகம் மூங்கில் மரத்து மேலே நின்று கொண்டிருக்கிறதே, அந்த மூங்கில் மரமானது இவருக்கு ஒரு விரல் போலே காட்சி அளிக்கிறது. அதனாலே ஒற்றை விரலாலே அந்த மலையை திருப்பி பிடித்து கொண்டானே கிருஷ்ணன்
அந்த கதை இவருக்கு ஞாபகம் வருகிறது இந்த திருமலை காட்சியை பார்க்கும் பொழுது. அதற்கு பிறகு இன்னும் சற்று தூரம் நடக்கிறார், அங்கே ஒரு மலை குகை தென்படுகிறது. அந்த குகைக்குள்ளே ஒரு சிங்கம் ஒன்று உள்ளே புகுந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது கூட திருமலையிலே சிறுத்தை முதலிய விலங்குகள் இருக்கின்றன, அந்த காலத்திலே சிங்கம் முதலிய விலங்குகள் கூட இருந்தனவாம். ஒரு சிங்கம் தென்படுகிறது, குகைக்குள்ளே நுழைகிற மாதிரி. அதை பார்க்கும் பொழுது இந்த பக்தி பரவசரான தேசிகருக்கு என்ன காட்சி ஞாபகம் வந்தது தெரியும்? பகவானவர் உபனிஷத்து சொல்கிறது, புருஷோத்தமன் என்கிற பகவானவன் எல்லாருக்கும் அந்தரியாமியாக இருக்கும் பொழுது, அப்படித்தான் எப்பொழுதுமே இருக்கிறான், அவன் இந்த ஆத்மா என்கிற ஹிருதய குகையிலே அவன் நுழைந்து கொண்டிருக்கிறான் என்று உபனிஷத் சொல்கிறது. அதையே பிரம்மசூத்திரங்கள்லாம் குஹாம் பிரவிஷ்டாவாத்மானோ என்று அதை வர்ணிக்கின்றன. ஒரு குஹா என்றாலே ஹிருதய குஹா, ஹிருதயத்தை எப்பொழுதும் ஒரு குகையாக வர்ணிக்கிறது உபனிஷத்தினுடைய வழக்கம். அது ஞாபகம் வருகிறது இவருக்கு, புருஷோத்தமரானவர் இந்த ஹிருதயம் என்கிற குகையிலே இப்படித்தானே நுழைந்திருக்கிறார் என்று இந்த சிங்கம் அந்த மலை குகையிலே நுழையும் பொழுது இவருக்கு ஞாபகம் வந்ததாம். அப்படியே நிஷ்சலமாக நிஷ்டைகள் இருக்கிறோடு இருக்கிறார்களே தபஸ்விகள், அவர்களுக்கெல்லாம் அந்தரங்கத்திலே யோகிகளுடைய ஹிருதயத்திலே அவர்களுக்கு தியான விஷயமாக இருக்கிற அந்த புருஷோத்தமன் அவருக்கு ஞாபகம் வந்தது. அங்கிருந்து இன்னும் சற்று தூரம் பயணிக்கிறார், அப்பொழுது அங்கே ஒரு யானையை பார்க்கிறார். அது கிழட்டு யானையாக இருந்தது. அந்த யானை எந்த இடத்திலே ஒதுங்கி இருந்தது என்றால், அசசி என்று ஒரு வகை மரம், அந்த அந்த மரத்தினுடைய மூலத்திலே அசசி பூத்திருக்கிறது. காயாம்பூ என்று சொல்வோம், அது பூத்தால் கண்ணங்கரேல் என்ற பூவாக இருக்கும். அந்த அப்படி பூத்திருக்கிற அசசி மரத்தினுடைய அடிப்பகுதியிலே இந்த கிழட்டு யானையானது திரிந்து கொண்டிருக்கிறது. அதை பார்க்கும் பொழுது தேசிகனுக்கு எந்த விரத்தாந்தம் ஞாபகம் வந்தது என்றால், இவருக்குத்தான் மனசு எப்பொழுதும் பக்தியிலேயே திளைத்துக் கொண்டிருக்கிறதே, அதனாலே கஜேந்திர ரட்சகன் ஆன ஹரி அவதாரம் ஞாபகம் வந்தது. அப்பொழுது அந்த கஜேந்திரனை காப்பாற்றுவதற்காக ஆதி மூலமே என்று அழைத்த போது ஓடோடி வந்த ஹரி எப்படி இருந்தான் என்றால், காயாம்பூ நிறத்திலே, அது ஹரியினுடைய சுவாபாவிகமான வர்ணம், கருத்த நிறத்திலே இருந்தான் அந்த ஹரி. அவன் ஓடோடி வந்தான், கீழே யானை, அதன் மேலே கருத்த நிறத்திலே இருக்கிற ஹரி. இப்படிப்பட்ட ஒரு காட்சி கஜேந்திர ரட்சண காட்சியானது. இந்த சமயத்திலே திருமலையிலே நடந்த இந்த மூன்றாவது நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுது தேசிகனுக்கு தோன்றியது. அதற்கு பிறகு இன்னும் கொஞ்ச தூரம் நடந்து போனார் மலையிலே மேலே. அங்கே ஒரு தோப்பானது பச்சை பசேல் என்றிருந்தது. அந்த இலைகள் எல்லாம் தளிர்விட்டு இருக்கும் பொழுது நீளமாக கூட தோன்றியது, கரும்பச்சையாக இருந்தது. அது ஒரு வரிசையாக அந்த தோப்பு இருந்தது, ஒரு கோடு போட்டு அதுல அந்த கோடிலே மரங்கள் முளைத்திருக்கிற மாதிரி ஒரு தோப்பு தென்பட்டது அந்த திருமலையிலே. அங்கே மான்கள் எல்லாம் ஓடி விளையாடி கொண்டிருந்தன. இன்றைக்கும் கூட மான்கள் திருமலையிலே இருக்கின்றன, அன்றைக்கு நிறையவே இருந்தன. அந்த மான்கள் அங்கே துள்ளி துள்ளி ஓடும் பொழுது ஏதோ அலை அடிப்பது போல இருக்கிறது. இந்த கருப்பா இருக்கிற கரும்பச்சை நிறத்திலே இருக்கிற இந்த மரங்களுடைய வரிசை இருக்கே தோப்பு, அதை பார்த்தால் சுவாமி தேசிகனுக்கு என்ன ஞாபகம் வந்தது? யமுனா பிரவாகம் கூட யமுனையினுடைய ஜலம் சற்று கருத்த நிறமாக இருக்குமானபடியினாலே இதே மாதிரி தானே ஒரு கோடிலே கருப்பாக போய்கொண்டிருக்கும். இந்த மான்களுடைய துள்ளல் அதெல்லாம் பார்த்தா அதுல அலை ஓடுவது போல இருக்கிறது. யமுனா பிரவாகத்திலே அலைகள் மேலே எழும்பி கீழே விழுமே, அதே போலே இங்க மான்கள் துள்ளி கொண்டிருக்கின்றன என்று அந்த யமுனா நதியினுடைய பிரவாகம், எந்த யமுனையிலே கிருஷ்ணன் நிறைய லீலைகளை எல்லாம் புரிந்தாரோ, கோபிகைகளோடு இருந்த லீலைகளும் மற்றும் காளியமர்தனாதி லீலைகளும் எந்த யமுனையிலே நடந்தனவோ அந்த யமுனா நதியானது இவருடைய மனசிலே தோன்றியது. திருமலையிலே திருவேங்கட மலையிலே இருக்கிற ஒரு காட்சியை பார்த்த பொழுது, அதற்கு பிறகு இன்னும் சற்று மேலே போகிறார் அந்த மலையிலே. அங்கே
மூங்கில் மரங்கள் ஒன்றுக்கொன்று தேய்வதாலேயோ என்னமோ சத்தங்கள் போடுகின்றன. மூங்கில் மரங்களில் மூங்கில் மரங்களின் இடையிலிருந்து சத்தம் வருகிறது. அப்பொழுது அந்த இடத்திலே சற்று நின்று கண்ணாலே பார்க்கிறார். அங்கே வாஸ்தவமாகவே ஒரு மயில் ஒன்று தோகையை விரித்து கொண்டு அங்கே இருந்து கொண்டிருக்கிறது. பக்கத்திலே சின்னதான செடியான ஒரு தமால மரம் இருக்கிறது. அது பச்சிலை மரம். அதன் பக்கத்திலே மலர்ந்திருக்கிற வெள்ளுளுத்தி மரம் இருக்கிறது. அது வெள்ளை வெள்ளையர் என்று பூ பூக்கும். இந்த மாதிரி நாளும் சேர்ந்து இருக்கும் பொழுது சத்தம் போடக்கூடிய மூங்கிலும் ஆடக்கூடிய மயில் தோகை கொண்ட மயிலும் இள செடியான தமால மரமும் வெள்ளுளுத்தி மரமும் சேர்ந்து பார்க்கும் பொழுது சுவாமி தேசிகனுக்கு கிருஷ்ணாவதாரம் தான் ஞாபகம் வந்தது. இந்த மூங்கில் அப்படிங்கிறது கிருஷ்ணன் ஊதுகிற புல்லாங்குழலும் இந்த மூங்கிலால தானே ஆயிருந்தது. அந்த புல்லாங்குழலிலிருந்தும் இதே மாதிரி தானே ஓசை வந்தது. இப்படி ஓசை வரும்பொழுது அந்த கிருஷ்ணன் இந்த மயிலினுடைய தோகையை தானே தன்னுடைய தலையிலே ஆபரணமாக அணிந்திருந்தார். இந்த மாதிரி தமாலம் பச்சிலை மரம் போலத்தானே கிருஷ்ணனுடைய ரூபமும் இருந்தது. அதிலே மேலே மல்லிகை மாலைகள் முல்லை மாலைகள் எல்லாம் சூட்டி கொண்டிருக்கும் பொழுது இந்த வெள்ளுளுத்தி மரம் போலத்தானே இருந்தது. மறுபடியும் கிருஷ்ணன் இன்னும் சொல்ல போனால் காட்டிலே கிடைக்கிற மரங்களுடைய மாலைகளைத்தானே அவரும் அணிந்து கொண்டிருந்தார். இந்த லோத்ரத்தையும் அவர் அணிந்து கொண்டிருப்பார் என்று கிருஷ்ணனுடைய ஞாபகம் வந்தது. புல்லாங்குழல் ஓசையினுடைய ஞாபகம் வந்தது. இந்த காட்டில் இருக்கிற வேணு என்கிற மூங்கிலானது சத்தம் போடும் பொழுது அப்படி கிருஷ்ணனை ஸ்மரித்து கொண்டே அவர் அந்த மலையின் மேலே இன்னும் சிறிது தூரம் நடந்து போனார். அவர் மிகவும் நிதானமாகத்தான் நடந்து போனார், வேகமாக நடக்கவில்லை. அவர் மலை ஏறுவதற்கே மிக ரொம்ப நாழி ஆயிற்று. அங்கே பார்த்தார் காட்டிலே வசிக்கிற வீட்டிலே பழக்கப்படாத சில பசுமாடுகள், காட்டு பசுக்கள். அவை தன் பக்கத்திலேயே இருந்த கன்றுக்குட்டிகளை நச்சி கொண்டிருந்தன. அவ்வளவு வாத்சல்யம் தன்னுடைய கன்றுக்குட்டிகளின் மேலே. அவையெல்லாம் நன்றாக கொழுத்து கொழு கொழு என்று இருந்தன. காட்டு பசுக்கள் எங்கே இருந்தன என்றால் மறுபடியும் பச்சை இலை மரம் இருக்கிறதே தமால மரம், அதை சுற்றி ஆலவாலம் அமைந்திருக்கிறது. ஒரு பாத்தி மாதிரி இயற்கையாகவே அமைந்திருக்கிறது. அதை சுற்றி நிறைய பசுமாடுகள் இந்த மாதிரி கொழுத்திருக்கிற பசுமாடுகள். அந்த பசுமாடுகளுடைய முலைகள் எப்படி இருந்தன என்றால் ஒவ்வொன்றும் ஒரு பெரிய பாத்திரம் போலே இருந்தது, குண்டம் போலே. அவ்வளவு பெரிய முலைகள், நிறைய பாலை கறக்கக்கூடிய பசுமாடுகள் அங்கே இருந்தன. அதை பார்த்தார் சுவாமி தேசிகன். அப்பொழுது அவருக்கு என்ன ஞாபகம் வந்திருக்க வேண்டும், இந்த மாதிரி பசுமாடுகளைத்தானே கோகுலம் என்கிற பிரதேசத்திலே கிருஷ்ணன் மேய்த்துக் கொண்டிருந்தார் என்று. அப்பொழுது மயில் தொகையை தன்னுடைய தலையிலே சூடிக்கொண்டு ஒரு பாலன் லாவண்யம் என்கிற அழகு லீலை புரிவதற்காக ஏற்பட்ட இடம் போலே இருந்த அந்த பாலன், அதாவது அவ்வளவு அழகு ததும்புகிற சிறுவனானவன், எப்பொழுதும் ஒரு முரளி அதாவது புல்லாங்குழலை வைத்துக் கொண்டு அதிலே பாட்டு பாடிக்கொண்டு அதிலேயே லயித்து போயிருப்பானே, குவலய மலர் போலே நீலமான வர்ணத்திலே ஒருவன், அவனை இந்த சுவாமி தேசிகன் நினைத்தாரா என்ன? அப்படித்தான் நினைத்திருக்க வேண்டும். இதுவரையில் மற்ற நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் பெருமாளைத்தானே நினைத்தார். இந்த சமயத்திலே இந்த பசுமாடுகளை பார்த்தார். நித்தியம் நிச்சயமாக அவர் கிருஷ்ணரை பற்றித்தான் நினைத்திருப்பார், வேணுகோபாலனைத்தான் நினைத்திருப்பார். அதற்கு பிறகு அவர் ரொம்பவும் தூரமான தீரனான ஒரு கற்பூரத்தையே மலையாக ஆக்கினால் எப்படி வெள்ளை விளையர் என்று இருக்கும் அப்படி ஒரு கலப்பையை தன் தோளின் மேலே ஏற்றிக்கொண்டு பலராமன் என்கிறவன் மதுபானத்தை பண்ணிவிட்டு வனத்திலே சஞ்சரித்துக் கொண்டிருப்பானே அந்த கிருஷ்ணனுடைய சகோதரன் அண்ணன்
அவரை நினைத்து கொண்டாரா என்ன சுவாமி தேசிகன் என்ற ஏன் அப்படி தோன்றுகிறது என்றால் கிருஷ்ணன் பலராமன் இரண்டு பேருமாகத்தான் மாடு மேய்க்கப் போகிறார்கள். குழல் ஊதும் கிருஷ்ணனையும் கலப்பை தூக்கும் பலராமனையும் சேர்த்துத்தான் நினைத்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. இங்கே இருக்கிற கொழு கொழு என்று இருக்கிற பசுமாடுகளை எல்லாம் அவர் பார்க்கும் பொழுது சூரியனுடைய புத்திரியான யமுனா நதி இருக்கிறாளே அவளுடைய கரையிலே இருக்கிற காட்டு பிரதேசங்களிலே எந்த முகுந்தனுடைய தேனுக்கள் கறவை மாடுகள் எல்லாம் விளையாடி கொண்டிருக்கின்றனவோ எவை தங்களுடைய வாள்களை எல்லாம் உயரத்தில் தூக்கி கொண்டு சந்தோஷத்துக்கு அறிகுறியாக மிகவும் மகிழ்ச்சியுடன் இருக்கின்றனவோ எவை ஒவ்வொன்றும் நிறைய கன்று குட்டிகளையோடு கூடி நிறைய கன்றுகளை ஈந்த பசுக்களாக இருக்கின்றனவோ அவற்றையெல்லாம் தேசிகன் நிச்சயமாக நினைத்திருப்பார். இங்கே இருக்கிற காட்டு பசுக்களை எல்லாம் பார்த்த பொழுது அது மட்டுமில்ல, கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு சாரதியாக போனாரே அதையும் நினைத்திருப்பார். கிருஷ்ணன் திரௌபதியினுடைய மானத்தை ரட்சித்தாரே அதையும் நினைத்திருப்பார். கிருஷ்ணன் கம்சனை கொன்றாரே அதையும் நினைத்திருப்பார். ஏன் இந்த எண்ணமெல்லாம் தேசிகருக்கு தோன்றியிருக்க வேண்டும் என்று கேட்டால் அவையெல்லாம் சமீபத்தில் நடந்த நிகழ்ச்சிகள். இதற்கு முன் அவதாரம் கிருஷ்ணாவதாரம் தான். அது மட்டுமல்ல, இங்கே சமீப இடத்திலே கூட அதே மாதிரியான நிகழ்ச்சிகள் தான் நடக்கின்றன. இங்கே இருக்கிற நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றுக்கும் அந்த புராண காலத்து நிகழ்ச்சியை ஒப்பிட்டு பார்த்தால் இங்கே இருக்கிற நிகழ்ச்சிகள் சில அந்த நிகழ்ச்சிகளை நினைப்பூட்டுவையாக அமைந்திருக்கின்றன. ஒரு கால் கிருஷ்ண விருத்தாந்தம் மொத்தத்தையும் நினைக்கும்படியான வாய்ப்புகள் இங்கே திருமலையிலே பல இயற்கை காட்சிகள் ஏற்படுத்தி கொடுக்கின்றன. அவர் அப்படி தியானத்திலே ஈடுபட்டிருக்கும் பொழுது தன்னுடைய உடலையும் கழுத்தையும் தலையையும் சமமாக வைத்துக் கொண்டு தன்னுடைய கண்களை எல்லாம் மூடிக்கொண்டு க்ஷண காலம் தியானம் பண்ணுகிறார். அப்பொழுது அவளுடைய திருமேனியானது உடம்பானது புலகாங்கிதமாகிறது, மயிர்கூச்சரிகிறது. ஏனென்றால் பக்தி தலைக்கு மேலே போன பொழுது பக்தி மிகவும் அதிகமான பொழுது உடம்பிலே சில மாறுதல்கள் ஏற்படுகின்றன. அதிலே ஒன்று மயிர்ப்பு சேரிவது என்று, இன்னொன்று உடம்பு மொத்தம் வேர்த்து கொட்டுகிறது. ஏன் இவ்வளவு வேர்வை வருகிறது என்றால் மனசு பக்தியிலே திளைத்து போனதுனாலே. அது மூன்றாவது உடம்பிலே நடுக்கம் ஏற்படுகிறது. அந்த பக்தி அதிகம் ஆனபடியினாலே உடம்பு நடுங்குகிறது, வேர்க்கிறது, மயிர் பூச்சரிகிறது. தேசிகனுக்கு அவர் மலையிலே இன்னும் ஏறிக்கொண்டே இருக்கிறார். அப்பொழுது அவருக்கு ஆனந்த கண்ணீர் சொரிகிறது. அங்கே மரங்களுக்கே கண்ணீர் பாய்ச்சுவது போலே ஆகிறது. அவர் ஆனந்த பரவசர் ஆன பொழுது கீழே விழுந்து தரையிலே புரள்கிறார். சிறிது நேரம் மயக்க நிலையை அடைகிறார், மூர்ச்சித்து போகிறார். சிறிது நேரம் கழித்து தெளிவு பெறுகிறார், எழுந்து நிற்கிறார். பிறகு சற்று உரத்த குரலிலேயும் இனிப்பான வசனங்களிலாலேயும் பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறார். ஸ்தோத்திரங்களை சொல்லிக்கொண்டே மலையேறுகிறார். இன்னும் சற்று தூரம் மலையிலே ஏறி போன பிறகு அவர் தன் வாய் விட்டு பெருமாளுடைய திருநாமங்களை எல்லாம் சொல்லி நாம சங்கீர்த்தனம் பண்ணி அழைத்து கொண்டே போகிறார். எந்தெந்த மாதிரி திருநாமங்களை அப்பொழுது சொல்கிறார் என்றால் பாலமுகுந்த யசோதா நந்தன தீனாவனதயாளோ சுந்தரித நந்த மந்திர பாலமுகுந்தனே, யசோதா நந்தனே, தீன அவனே, தயாளுவே, நந்த மந்திர சுந்தரனே, தைத்தியர்களை எல்லாம் தாரணம் பண்ணுபவனே என்று இந்த மாதிரியான பகவானுடைய லீலைகளை எல்லாம் அவனுடைய நாமங்களா சொல்லிக்கொண்டு என்னை காப்பாற்று என்று திருநாம சங்கீர்த்தனம் பண்ணிக்கொண்டே மலை மேல் ஏறுகிறார். அப்பொழுது இன்னும் சற்று தூரம் போன பிறகு இவர் போய்கொண்டிருக்கிற வழிக்கு பக்கத்திலே இன்னும் கொஞ்சம் உசரத்திலே ஒரு மலை உச்சி இருந்தது.
ஒரு மலை சிகரம். அந்த சிகரத்திலிருந்து அருவி தண்ணீர் அருவி கீழே விழுந்து கொண்டிருந்தது. அந்த தண்ணீர் அருவியை தாங்கி கொண்டு ஒரு உஷரமான சால மரம், தமிழிலே ஆச்சா மரம் என்று சொல்வார்கள், அது இருந்தது. இந்த நீர் அருவியானது அந்த சால மரத்தின் மேலே விழுந்தது. அந்த நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுது சுவாமி தேசிகனுக்கு ஏற்கனவே பெருமாளே திருவுள்ளம் மொத்தத்தையும் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிற காரணத்தினாலே கங்கா பிரவாகம் ஞாபகம் வந்தது. அந்த கங்கா பிரவாகமானது இப்படித்தானே உஷரத்திலிருந்து பெருமாளுடைய திருவடியிலே விழுந்தது. எந்த உஷரம்? பிரம்மாவனுடைய கமண்டலம். அந்த கமண்டலம் என்கிற பாத்திரம் சற்று உஷரத்தில் இருந்தது. அந்த உயரத்திலிருந்து பாத்திய தீர்த்தமாக பிரம்மா அதை பெருமாளுடைய திருவடியிலே சமர்ப்பித்தார். இந்த சால மரமானது திருவிக்கிரமனுடைய திருவடி மாதிரி ஏன் தோன்றுகிறது என்றால், திருவிக்கிரமன் மிகவும் பெரிய உருவத்தை எடுத்துக்கொண்டு வளரும் பொழுது அவருடைய திருவடியும் மிகப்பெரியதாகத்தானே இருக்கும். இந்த சால மரமும் மிகவும் தடிமனும் உயரமும் கொண்டதாக இருக்கிறது. அதனாலே துருக்கால் திருமால் திருவடியோ திருவிக்கிரமனுடைய திருவடியோ இதிலேதான் பிரம்மா இந்த தீர்த்தத்தை சேர்க்கிறாரோ, அதுதான் நமக்கு இங்கே கங்கையா வருகிறதோ என்றெல்லாம் அவருடைய மனசிலே எண்ணங்களுடைய ஓட்டம் நிறைவேற்றது. அதனாலே திருவிக்கிரமனுடைய திருவடியை சிறிது காலம் தியானம் பண்ணி கொண்டே இருந்தார். இருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் அந்த மலையின் மேலே ஏறினார். அப்பொழுது அந்த மலையிலே நடுவிலே ஒரு நீர்வீழ்ச்சியினுடைய பெருக்கு ஓடிக்கொண்டிருந்தது. அந்த பெருக்குக்கு இந்த பக்கம் சில பகுதிகள், அதுக்கு அன்னண்ட பக்கம் சில பகுதிகள் என்று இருந்தன. குரங்குகள் வரிசையாக அங்கே விளையாடி கொண்டிருந்தன. அவை இந்த நீர்பெருக்கினுடைய ஒரு பக்கத்திலிருந்து இன்னொரு பெருக்கத்துக்கு தாண்ட வேண்டும் என்று முயற்சித்தன. ஆனால் அந்த நீர்பெருக்கினுடைய அகலம் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. அந்த நீர் கால்வாயினுடைய அகலமான நதியினுடைய இந்த பக்கத்திலே சில மரங்கள் இருந்தன. அந்த மரங்கள் தன்னுடைய கிளைகளை எதிர்பக்கத்தை நோக்கி வளைத்து கொண்டிருந்தன. அதே மாதிரி எதிர்பக்கத்திலேயும் நிறைய மரங்கள் செழித்து வளர்ந்தன. அந்த மரங்களும் தன்னுடைய கிளைகளை இந்த நதி ஓடுகிற பக்கமாக சாய்த்து கொண்டிருந்தன. இரண்டு மரங்களுக்கும் கிளைகள் மூலமாக ஏற்படுகிற தூரமானது குறைவாக இருந்தது. கீழே தரையிலே நதிகளை தாண்டுகிற தூரத்தை விட எப்படி என்றால், இந்த மரத்தின் கிளையும் அந்த மரத்தின் கிளையும் கிட்டத்தட்ட சமீபத்தில் வந்து விட்டன. அதனாலே இந்த குரங்குகளுடைய வரிசையானது என்ன பண்ணிட்டு மரத்தின் மேலே ஏறி இந்த மரத்தின் கிளையிலிருந்து சமீபத்திலே வந்திருக்கிற இன்னொரு மரத்தினுடைய கிளைக்கு தாவி அப்படியே அந்த நதியினுடைய அந்த பக்கத்துக்கு போய் சேர்ந்து விட்டன அக்கரைக்கு. இதை பார்க்கும் பொழுது இது ஒரு நிகழ்ச்சி அங்கே நடைபெறுகிறது. இதை பார்க்கும் பொழுது சுவாமி தேசிகன் பகவானிடம் பக்தி கொண்டிருப்பதனாலே எதை நினைத்தார் என்றால், இந்த குரங்கை பார்த்தவுடனே அவருக்கு இராமாயண கதை தான் ஞாபகம் வந்தது. இராமாயண கதையிலேயும் நிறைய குரங்குகள், இங்கே நிறைய குரங்குகள் மாலையாக இருப்பது போலே தானே இருந்தன. இந்த அந்த இராமாயண கதையிலேயும் இங்கே நதியை தாண்டுவது போல அங்கே சமுத்திரத்தை தாண்டுவதற்குத்தானே குரங்குகள் முயற்சித்தன. அப்பொழுது என்ன நடந்தது? அங்கே இங்கே நடக்காத ஒன்று அங்கே நடந்தது. என்ன என்றால், அந்த சமுத்திரத்திலே சேது என்கிற அணையை கட்டினார் ராமர். அதன் பிறகு அந்த அணையின் மீது நடந்தே போய்விட்டன இந்த குரங்குகளுடைய வரிசைகள். இந்த மாதிரி மரத்து மேல் ஏறி குதித்து போகவில்லை என்று அந்த நிகழ்ச்சியை இவர் நினைத்து கொண்டிருந்தார். ராமர் சேது கட்டின நிகழ்ச்சியை, நல சேது கட்டின நிகழ்ச்சியையும், அதன் வழியாக குரங்குகள் எல்லாம் தாண்டி போற நிகழ்ச்சியையும், இன்னும் சில தூரம் அந்த மலையிலே ஏறிக்கொண்டே போனார். போனால் அங்கே ஒரு மலைக்காரி வேடு வச்சி, அவள் மலையிலே நிறைய இடங்களிலே தேன் அடைகளில் இருந்து தேன்கள் பெருகுகிற காரணத்தினாலே ஒரு பல்லாய், சட்டி பல்லாயை எடுத்து கொண்டு போய் அது நிறைய தேனை எடுத்து கொண்டு வந்து நிரப்பி கொண்டு வந்து போய்கொண்டிருக்கிறாள் அவள் தன்னுடைய வீட்டை நோக்கி. அவள் மலை வாழ் ஜாதியானவள். அவளுக்கு குழந்தைகள் சில அவளை சுற்றி நிறை நின்று கொண்டிருந்தன. இவளோ அந்த தேன் நிரம்பிய
பாத்திரத்தை சுமந்து கொண்டு இப்படி போகிறாள். அதை பார்க்கும் பொழுது சுவாமி தேசிகனுக்கு பகவத் பக்தியினுடைய மேலீட்டாலே எந்த கதை ஞாபகம் வந்தது என்றால், பெருமாள் ஒரு சமயம் மோகினி அவதாரம் எடுத்து ஒரு அழகிய ஸ்திரீயான பொழுது தன்னுடைய கையிலே அமிர்த கலசத்தை வைத்துக் கொண்டிருந்தார். அந்த குடத்தை அவர் எடுத்து கொண்டு போகும் பொழுது தேவதைகள் எல்லாரும் அவரை சுற்றி நின்று கொண்டிருந்தார்கள். தேவதைகள் அவருக்கு குழந்தைகள் தானே, அவர்கள் ஏன் நின்று கொண்டிருந்தார்கள் என்றார், அந்த அமிர்தத்தை அந்த மோகினி தேவியானவள் தங்களுக்கெல்லாம் பங்கு போட்டு கொடுக்க போகிறார், ஆகையினாலே அவரை சுற்றி நாம் நிற்போம் என்று நின்று கொண்டிருந்தார்கள். அந்த நிகழ்ச்சியானது, அந்த காட்சியானது இப்பொழுது தேசிகனுடைய மனத்திலே நிழலாடியது. இதே மாதிரிதானே மோகினி இருந்திருப்பாள். இங்கே ஒரு மலைக்காரி வேடு வச்சு இருக்கிறாளே, இது போலத்தானே அவர் இருந்திருப்பார். இவள் கையிலே ஒரு தேன் பாத்திரம் வைத்திருக்கிறாளே, இது போலதானே அந்த அமிர்த கலசம் இருந்திருக்கும். இவளை சுற்றி குழந்தைகள் நிற்கின்றனவே, இது போலத்தானே அவரை சுற்றி அன்றைக்கு தேவதைகள் நின்று கொண்டிருந்தார்கள் என்று அந்த மோகினி அவதாரத்தை நினைத்து கொண்டார். பிறகு இன்னும் சற்று தூரம் மலை மேலே ஏறி கொண்டு போனார். போனால் ஒரு பூர்ஜ மரம் இருந்தது. பூர்ஜ மரம் என்பது நிறைய சுதிஷ்டமாக இருக்கும், அதாவது மரத்தினுடைய உரி, மர உரி அது நிறைய இருக்கும். உரித்து கொண்டே போனால் அதனுடைய தோலை நீக்கினால் மேல மேல இன்னும் உரிக்கலாம் போல இருக்கும். அது பூர்ஜ மரத்தினுடைய இயல்பு அது. அந்த பூர்ஜ மரத்தின் மேலே எவனோ ஒருத்தன் விறகு வெட்டி அங்க வந்தான். அவன் என்ன பண்ணான், தான் கொண்டு வந்த கோடாலி இருக்கிறதே அதை அந்த பூர்ஜ மரத்தின் மேலே வைத்து விட்டு அவன் வேற ஏதோ காரியமாக போயிருக்கிறான். அந்த சமயத்திலே தேசிகன் அங்கே மலை மேலே ஏறி வந்து கொண்டிருக்கிறார். அதை பார்த்தால் அந்த மரத்தின் மேலே கோடாலி பதிக்கப்பட்டிருக்கிறது. அப்பொழுது அவருக்கு என்ன ஞாபகம் வந்தது, எப்பொழுதுமே பகவானை பற்றியே நினைத்துக் கொள்கிற காரணத்தினாலே அவருக்கு பரசுராமன் ஞாபகம் வந்தது. இவ்வளவு பெரிய புசகமாக இருக்கிற இந்த பூர்ஜ மரமானது அவருக்கு பரசுராமன் மாதிரி தோணித்து. ஏன் தோணித்து என்றால், பரசுராமர் தோளிலே கோடாலி வைத்துக் கொண்டிருப்பார். இந்த மரத்தின் மேலே அவன் கோடாலியை வைத்து விட்டு போயிருக்கிறான். இந்த கோடாலியை வைத்துக் கொண்டிருக்கிற ஆள் மாதிரி இருக்கிறது இந்த பூர்ஜ மரம். இன்னொன்று கூட, பரசுராமருக்கு ராஜவர்ச்சஸ் பிரம்மவர்ச்சஸ் என்று ரெண்டு வர்ச்சஸ் சேர்ந்து இருக்கும். மீதி பேருக்கெல்லாம் பிராமணனாயிருந்தால் பிரம்மவர்ச்சஸ் மாத்திரம்தான் இருக்கும், க்ஷத்திரியனாயிருந்தால் வீரத்தினாலே ஏற்பட்ட அந்த வர்ச்சஸ் மாத்திரம்தான் இருக்கும். பரசுராமருக்கு ரெண்டும் சேர்ந்திருந்தது. இந்த பூர்ஜ மரத்துக்கும் அப்படித்தான் இரண்டும் சேர்ந்திருக்கிறது. ஏனென்றால் முன் காலத்திலே பூர்ஜ மரத்தினுடைய பட்டை இருக்கிறதே, அதை உரித்து அதன் மேலே தான் புஸ்தகங்களை எல்லாம் எழுதுகிற வழக்கம். அதனாலே பூர்ஜத்தை பிராமணர்கள் மிகவும் அதிகமாக உபயோகப்படுத்தினார்கள் புஸ்தகங்களை எழுதுவதற்கு. அதற்கு பிரம்மவர்த்தஸ் இருக்கிறது. அதனுடைய உயரத்தையும் காம்பீரியத்தையும் மேலே தாங்கிய ஆயுதத்தையும் பார்த்தால் அதற்கு ராஜவர்த்தஸும் இருக்கிறது. இப்படி இரண்டும் கலந்திருக்கிற அந்த மரத்தை பார்த்தவுடனே இவருக்கு பரசுராமருடைய ஞாபகம் வந்தது. அந்த ஞாபகத்தை உறுதிப்படுத்துவது போலே அவர் இன்னும் சற்று தூரம் ஏறின பிறகு பார்த்தால் ஒரு குளம் ஒன்று இருந்தது, சின்ன நீர்த்தேக்கம். அந்த நீர்த்தேக்கத்திலே இருந்த ஜலமானது செக்க செவேல் என்று இருந்தது. ஏன் செவப்பா இருக்கிறது அந்த ஜலம் என்று கேட்டால், உண்மையான இயற்கையான காரணம், மலையில் இருந்து கைரிக தாது என்று ஒரு வஸ்து பெருகும். அந்த தாது பொருளானது ஜலத்திலே அடித்து கொண்டு வரும் பொழுது அது சிவப்பு வர்ணத்திலே இருக்கும். அந்த காலத்திலே எல்லாம் ஒரு யுகத்துக்கு முன்னெல்லாம் நிறைய மரங்களிலே தாதுக்கள் பெருகி கொண்டே இருக்கும். ராமாயண வால்மீகி ராமாயணத்திலே கூட எத்தனையோ மலைகளை வர்ணிக்கும் பொழுது அந்த மலைகளில் இருந்து தாது உப்புக்கள் எல்லாம் வழிந்து கொண்டிருக்கின்றன, வெவ்வேறு வர்ணங்களிலே இருக்கின்றன என்றெல்லாம் வர்ணனைகள் வரும். வால்மீகியினுடைய வர்ணனைகள் அதே போல இங்கே திருவேங்கட மலையிலும் கூட சிவப்பு நிறமான தாதுக்கள் வழிந்து ஜலத்திலே கலந்து பக்கத்திலே குளமாகி அது செக்கசவேல் என்ற குளமாக இருந்தது.
அப்பொழுது அதை பார்க்கும் பொழுது சுவாமி தேசிகனுக்கு என்ன தோன்றியது என்றால், சற்று முன்னே பரசு தாங்கிய அந்த மரம் பூர்ஜ மரத்தை பார்த்து பரசுராமனோ என்று பிரமித்தோமே, அது சரிதான் போலே இருக்கிறது. ஏனென்றால் பரசுராமர் தான் இந்த க்ஷத்ரிய சம்ஹாரத்தை 21 தலைமுறை பண்ணிவிட்டு அதற்கு பிறகு அவர்களுடைய ரத்தத்தை எல்லாம் 5 குளங்களாக அவர் அமைத்தார். அந்த குளங்களிலே அந்த ரத்தத்தை கொண்டு அவர் பித்ரு தர்ப்பணம் பண்ணினார். தன்னுடைய தகப்பனாரான ஜமதக்னியை ஒரு க்ஷத்ரிய பாம்சலனானவன் துஷ்டனானவன் கொன்றுவிட்டான் அனாவசியமாக என்று அதனாலே கோபம் பொங்கி எழுந்துதானே அந்த பரசுராமர் இந்த க்ஷத்ரியர்களை எல்லாம் கொன்றார். கொன்றுவிட்டு நிறைய க்ஷத்ரியர்களை கொன்றபடுகிறாரே, அவர்களுடைய ரத்தங்களை எல்லாம் 5 குளங்களாக்கி அங்கே போய் தன்னுடைய தகப்பனாருக்கு பிதிரு தர்ப்பணம் பண்ணி அதன் மூலம் பழி தீர்த்து கொண்டார் என்றுதானே கதை வருகிறது. இங்கே திருவேங்கட மலையிலே பார்த்தால் பூர்ஜ மரத்தின் மேலே பரசும், அதன் பக்கத்திலே ஒரு ரத்த குளம் மாதிரி சிவப்பு ஜலம் தாங்கிய குளமும் இருப்பதை பார்த்தால் நிச்சயமாக இது பரசுராமன் கதையைத்தான் அவருக்கு ஞாபகப்படுத்துகிறது. அதை பார்த்து கொண்டே அந்த மலையிலே இன்னும் சில தூரம் மேலே ஏறுகிறார் தேசிகன். அங்கே பார்த்தால் இன்னொரு நிகழ்ச்சி அவருடைய கண்ணுக்கு தென்படுகிறது. சில பேர் அந்த காலத்திலும் கூட ஏழை பணக்கார வித்தியாசம் இருந்தபடியினாலே பணக்காரர்களாயிருப்பவர்கள் அந்த மலைக்கு ஏறி வரும்பொழுது அவர்கள் வேறு விதமாக வருகிறார்கள். அவர்கள் விசித்திரமான வாகனங்களிலே வருகிறார்கள். ஏது மலை மேலே எப்படி வாகனத்திலே வர முடியும் அந்த நூற்றாண்டிலே என்று கேட்டால், என்ன பண்ணுகிறார்கள் அதற்காக சில குதிரைகளை பழக்கி அந்த குதிரை மலை ஏறும்படியாக பண்ணுகிறார்கள் சில பேர். இன்னும் சில பேர் ஒரு பல்லக்கிலே உட்கார்ந்து கொண்டு தன்னுடைய ஆட்களை அந்த பல்லக்கை சுமக்க வைத்து அதன் மூலம் ஏறி வருகிறார்கள். ஏழைகள் எல்லாம் நடந்துதான் ஏறுவார்கள், ஆனால் சில பணக்காரர்கள் விதம் விதமான வாகனங்களிலே அந்த மலையிலே வந்து ஏறி நிற்கிறார்கள். அவர்கள் அந்த மலையிலே இருக்கிற இயற்கை காட்சிகளை எல்லாம் ரசித்துக் கொண்டு நிற்கிறார்கள். அப்படி ரசிக்கும் பொழுது அவர்களுக்கு கண் கொட்டாமல் இருக்கிறது. ரொம்பவும் ஆச்சரியமான காட்சியை பார்த்தால் யாருக்கும் கண் கொட்டுவது நின்று விடுமல்லவா, பார்த்து கொண்டே இருக்கலாம் போல இருக்குமே. அதே மாதிரி திருவேங்கடகிரியிலே இருக்கிற இயற்கை காட்சிகள் எல்லாம் அந்த பணக்காரர்களை மிகவும் கவர்ந்து விட்ட காரணத்தினாலே இமை கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவர்களை பார்த்து கொண்டிருந்த சுவாமி தேசிகனுக்கு என்ன ஞாபகம் வந்தது, நாம் புராணங்களிலே வாசிக்கிறோமே தேவதைகள் தான் இமை கொட்டாமல் பார்ப்பார்கள் என்று, மறுபடியும் தேவதைகள் தான் விசித்திரமான வாகனங்களிலே எல்லாம் வருவார்கள் என்று. இப்பொழுது இவர்களை பார்த்தால் அவருக்கு தேவதைகள் ஞாபகம் வருகிறது. நிறைய தேவர்கள் ஒரே இதே காரணத்துக்காக, அதாவது திருவேங்கடமுடையானை சேவிக்க வேண்டும் என்பதற்காகவே தேவதைகள் வந்திருக்கிறார்களோ, இப்படி கண் கொட்டாமல் பார்க்கிறார்களே, விதம் விதமான வாகனங்களிலே வந்திருக்கிறார்களே, அவர்கள் விமானத்தில் எல்லாம் கூட வருவார்களாமே என்று திருவேங்கடமுடையானை சேவிப்பதற்காக வந்த தேவதைகளை நினைத்து கொண்டார். அந்த காட்சியை பார்க்கும் பொழுது இப்படியாக நிறைய காட்சிகளை பார்த்து கொண்டு இன்னும் கொஞ்சம் மலைக்கு மேலே ஏறி போகிறார். அவர் ஒவ்வொரு காட்சியை பார்க்கும் பொழுதும் ஆச்சரியமான லீலைகளை பண்ணுகிற பகவானோடே அதை சம்பந்தப்படுத்தி அதை ஒப்புமையிட்டு அப்படியே பார்த்து கொண்டு போகிறார். ரொம்ப நாழி ஆகிறது இந்த மாதிரி அவர் நடுவிலே காட்சியை பார்க்கும் பொழுது பகவத் தியானம் பண்ணுவதும் அங்கேயே கொஞ்ச நாள் நிற்பதும் தியான சமாதியிலே இருப்பதும் பிறகு கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் அடுத்த காட்சியை பார்ப்பதற்கு போவதுமாக இப்படி மலை ஏறி கொண்டிருந்த காரணத்தினாலே சிகரம் தகிரே சிராத்தமாரோஹதி, கஷ்டப்பட்டுதான் ரொம்ப நாள் கழிச்சுதான் அவர் ஒரு வழியாக அந்த திருவேங்கட மலையின் மேலே ஏறி முடித்தார். இப்படி 20 ஸ்லோகங்களாலே தேசிகன் மலையேறும் பொழுது அவருடைய மனசிலே என்னென்ன எண்ணங்கள் எல்லாம் ஓடின என்பதை வர்ணித்தாயிற்று. இனிமேல் அவர் மலைக்கு ஏறி வந்த பிறகு என்னென்ன நடந்தது என்பதை, எந்தெந்த சந்நிதிகளுக்கு போய் அவர் சேவித்தார், எந்தெந்த கிரமத்திலே அந்த மலையிலே மங்களாசாசனம் பண்ணினார் என்பதை அடுத்த 15 ஸ்லோகங்களிலே வர்ணிக்கிறது இந்த ஸ்லோகம்.
முதலிலே சற்று தூரத்திலே இருக்கும் பொழுதே அவருக்கு கண்ணிலே பட்டது பெருமாள் கோவில் விமானம். அந்த விமானத்துக்கு ஆனந்த நிலைய விமானம் என்று பெயர். இவர் ஆனந்தத்தோடு கூட இந்த மலை மேலே ஏறி வந்த பிறகு ஆனந்த நிலைய விமானத்தை சேவித்து இவரே ஆனந்த நிலையமாகிவிட்டார். அந்த விமானம் கண்ணில் பட்டவுடனே இந்த சேவைக்காகத்தானே நாம் இவ்வளவு பரிசிரமப்பட்டு வந்து கொண்டிருக்கிறோம் என்று சந்தோஷப்பட்டார். இன்னும் கோவில் கிட்டே வந்திருக்கிறார், கோவிலுக்குள்ளே நுழையவே இல்லை. இவரோடு கூட நிறைய சிஷ்யர்களையும் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். இவருக்கு மனசுக்குள்ளே ஒரு தரிசனம், ஒரு ஆவல், ஒரு உந்துதல், பெருமாளை சேவிப்பதிலே அவ்வளவு ஆர்வம் இருக்கிறது. அதனாலே பக்தி நிரம்பினபடியினாலே தூரத்தில் இருக்கும் பொழுதே அந்த கோவிலையே நோக்கி விழுந்து விழுந்து சேவிக்கிறார். அஷ்டாங்க பிரணாமம் பண்ணுகிறார். தன்னுடைய உடம்பின் 8 அவயவங்களும் தரையிலே படும்படியாக முழுதாக படுத்து கொண்டு அந்த கோவிலுக்கே சேவை பண்ணுகிறார். அஷ்டாங்க பிரணாமம் பண்ணுகிறார் தேசிகன். அதற்கு பிறகு தன்னுடைய வாயாலே நிறைய ஸ்தோத்திரங்களை எல்லாம், எந்த ஸ்தோத்திரம் சொல்லியிருப்பார், சகஸ்ரநாம ஸ்தோத்திரம் முதலிய ஸ்தோத்திரங்களை சொல்லியிருப்பார். உச்சைஹி கொஞ்சம் உறக்கவே ஸ்தோத்திரம் சொல்ல ஆரம்பித்தார். அப்படியே அந்த கோவிலுக்கு வெளி பிரதட்சிணம் ஒன்று இருக்குவல்லவா, மாடவீதி பிரதட்சிணம் என்று சொல்லிக்கிறோமே, அப்படி அந்த பிரதட்சிணத்திலே கோவிலை அந்த வீதி வழியாக பிரதட்சிணம் பண்ணினார். பண்ணிவிட்டு ஒரு பிரதட்சிணத்தினுடைய முடிவிலே சுவாமி புஷ்கரிணி என்கிற புண்ணிய தீர்த்தத்துக்கு வந்து சேர்ந்தார். அந்த புண்ணிய தீர்த்தத்தை பற்றி புராணங்கள் மிகவும் பிரசம்சிக்கின்றன, கொண்டாடுகின்றன. அது அதிலே மஜ்ஜதி ஸ்நானம் பண்ணினால் எல்லா ஜனங்களுடைய பாபங்களும் போய்விடும் என்று எத்தனையோ புராணங்கள் வர்ணிக்கின்றனவே, அந்த சுவாமி புஷ்கரிணி என்கிற புண்ணிய தீர்த்தத்துக்குள்ளே அவர் இறங்கினார். அங்கே அவருக்கு அனுஷ்டான காலம் வந்தபடியினாலே தன்னுடைய கர்மானுஷ்டானத்தை அங்கே பண்ணினார். அவர் வைராக்கியசாலியாக இருந்தார். சுபமான தர்மங்கள் எல்லாம் நன்றாக விருத்தி அடையும்படியான காரியங்களை எல்லாம் பண்ணினார். எந்த மாதிரி காரியங்கள் பண்ணினால் தனக்கு மட்டும் இல்லாமல் இந்த லோகத்திலே இருக்கிற சர்வ ஜனங்களுக்கும் க்ஷேமம் ஏற்படுமோ அந்த மாதிரி காரியங்களை எல்லாம் பண்ணினார் அந்த தேசிகன். அப்படிப்பட்டவர் அந்த சுவாமி புஷ்கரிணியிலே கர்மானுஷ்டானங்களை பண்ணினார். அப்பொழுது அந்த தேசிகனை சேவித்தால் சாட்சாத்து சூரியனை சேவிப்பது போலவே இருந்தது. தேசிகரே, சூரியனே தான் இங்க தேசிகராக வந்திருக்கிறாரோ என்று. ஏன் தேசிகனுக்கும் சூரியனுக்கும் அப்படி என்ன ஒப்புமை என்று கேட்டால், முதல் ஒப்புமை சூரியனுக்கு நடுவிலே சூரிய நாராயணனாக கமலாகாந்தன் பிரகாசிக்கிறான் என்று புராணங்கள் எல்லாம் வர்ணிக்கின்றன. இப்பொழுது இந்த தேசிகனுடைய ஹிருதயத்திலே உள்பகுதியிலே நன்றாக நிலை பெற்றிருக்கிறான் அந்த கமலாகாந்தன். இங்கே கமலாகாந்தன் என்றால் ஸ்ரீநிவாசன், கமலா என்றால் ஸ்ரீ. ஸ்ரீநிவாசனை பற்றியே நினைத்து கொண்டிருக்கிறார் சுவாமி புஷ்கரணி கரையிலே அமர்ந்த வண்ணம் தேசிகர். அப்பொழுது தன் உள்ளே உள்பகுதியிலே பெருமாளை கொண்டிருப்பது என்பது சூரியனுக்கும் தேசிகனுக்கும் சமமாயிற்று. இரண்டாவது ஒப்புமை அதி தேஜஸ்வி, சூரியன் எல்லா தேஜஸ்களையும் விட அதிகமான தேஜஸ் கொண்ட தேஜஸ்வி என்பது நமக்கெல்லாம் தெரியும். இப்பொழுது தேசிகனும் மிகவும் தேஜஸ் கொண்டிருந்தபடியினாலே குறிப்பாக இந்த திவ்ய தேசத்துக்கு எழுந்தருளும் பொழுது தேசிகனுடைய தேஜஸ் இன்னும் கொஞ்சம் அளவை விட அதிகமாயிற்று. என்ன காரணம்? வெங்கடேஷாவதாரோயம் என்று தேசிகனே, இந்த வெங்கடேசனுடைய அவதாரமோ அல்லது அவருடைய திருமணியினுடைய அவதாரமோ என்று தானே பிரசித்தி. அந்த இடத்துக்கே அவர் வந்த பொழுது
தான் எந்த மகானுடைய அவதாரமோ எந்த தேவதையினுடைய அவதாரமோ அந்த தேவதையினுடைய ஆலயத்துக்கு தேசிகன் வந்து சேர்ந்த பொழுது இவருடைய தேஜஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக பிரகாசித்தது. அதனாலே சூரியன் போலே இந்த தேசிகன் இருந்தார் என்பதற்கு இரண்டாவது காரணமும் வலுப்பட்டது. மூன்றாவது காரணம் ஸ்வாலோகஸ்தமஸ்க, சூரியன் வந்தால் அதிலே ஆலோகம் வரும். ஆலோகம் என்றால் சூரிய வெளிச்சம். அந்த வெளிச்சத்தினாலே என்னாகும், தமஸ் இருட்டு என்பது நீங்கி போகும். அதே காரியத்தை தான் இப்பொழுது சுவாமி தேசிகனும் பண்ணியிருக்கிறார். அதே பதங்கள் தான். ஆலோகம் என்றால் அர்த்தம்தான் வேறு. அங்கே சூரிய வெளிச்சத்துக்கு ஆலோகம் என்று பெயர். இங்கே இவர் பார்த்துகிற கடாட்சம் இருக்கிறதே பார்வை, அதற்கு ஆலோகம் என்று பெயர். அங்கே நீ தமஸ் என்பதற்கு இருட்டு என்ற அர்த்தம். சூரியனுடைய வெளிச்சம் வந்த பொழுது எது நீங்கியது என்றால் இருட்டு என்கிற தமஸ் நீங்கியது. இங்கே தேசிகனுடைய கடாட்சம் என்கிற ஆலோகம் வந்த பொழுதும் தமஸ் தான் நீங்கி போயிற்று. ஆனால் எந்த தமஸ் என்பதுதான் வித்தியாசம். இங்கே அறியாமை என்கிற தமஸ் எல்லாருக்கும் நீங்கியது. தேசிகனோடு பல சிஷ்யர்கள் வந்திருக்கிறார்களே, அவர்களை எல்லாம் அவர் கடாட்சித்திருக்கிறாரே, அந்த கடாட்சத்தினாலே அந்த சிஷ்யர்களுடைய தமஸ் நீங்கிவிட்டதல்லவா. இப்படி சூரியன் பண்ணுகிற காரியத்தையே தேசிகனும் பண்ணின காரணத்தினாலேயும், சூரியனுக்கு இருப்பது போலவே தேசிகனுக்கும் உள்ளே பெருமாள் கடுகின்ற காரணத்தினாலேயும், சூரியனுக்கு வளர்வது போலவே தேஜஸ் தேசிகனுக்கும் வளர்ந்திருப்பதனாலேயும் இந்த வேங்கடநாதனானவர் சூரியன் போலவே விளங்கினார். அவர் அந்த திருமலையிலே, திருவேங்கட மலையிலே சுவாமி புஷ்கரணி கரையிலே நின்று கொண்டிருந்த பொழுது, பிறகு அங்கிருந்து தேசிகன் முதலிலே எந்த சந்நிதிக்கு எழுந்தருளி பெருமாளை சேவித்தார் என்றால் அது ஆதி வராக கஷேத்திரம் அல்லவா. அங்கே வராக பெருமாளுடைய கோவில் இருக்கிறதே, அந்த திருக்கோவிலுக்கு எழுந்தருளி வராக பெருமாளை முதலிலே சேவித்தார் மிகவும் மகிழ்ந்த மனசோடு. ஸ்ரீனிவாச பெருமாளை சேவிப்பதற்கு முன்னே வராக பெருமாளை சென்று சேவித்தார். ஏனென்றால் அவர் ஸ்ரீபதி சேவா கிரமவிதி. அந்த ஊரிலே எந்தெந்த ஊரிலே பெருமாளை எந்த கிரமத்திலே சேவிக்க வேண்டும் என்பதெல்லாம் தெரிந்தவர். அதனாலே முதலிலே வராக பெருமாளை சேவித்து விட்டு அங்கிருந்து ஸ்ரீனிவாச பெருமாளுடைய கோவிலை நோக்கி போனார். தேசிகர் அந்த கோவிலுக்குள்ளே நுழையும் பொழுதே துவாரே கிருத பிரணாம, அந்த கோபுர வாசலிலேயே விழுந்து சேவிக்கிறார். இந்த அஷ்டாங்க பிரணாமம் பண்ணுவதற்கு உள்ளே பெருமாள் சந்நிதியிலே பண்ணுகிற பிரணாமம் போராது, கோபுர வாசலிலேயே பிரணாமங்களை ஆரம்பித்து விட்டான். அதற்கு பிறகு பலி பீடாந்தே வெங்கடேஷ குருஹு, துவஜஸ்தம்பத்தினுடைய சமீபத்தை பலிபீடம் இருக்கிறதல்லவா, அந்த பலிபீடத்தின் அருகிலே வந்தவுடனே மறுபடியும் பிரணாமங்களை பண்ணுகிறார். அப்படி பல இடங்களிலே பிரணாமங்களை பண்ணிக்கொண்டே அந்த ஆலயத்துக்குள்ளே தட்சிணே நபலி பீடம், பலிபீடத்தினுடைய பிரதட்சிணம் பண்ணிக்கொண்டு அந்த ஆலயத்துக்குள்ளே புகுகிறார். பலிபீடத்திலிருந்து உள்ளே புகுவதற்கு ரெண்டு விதமாகவும் வழி இருக்கும். ஆனால் பிரதட்சிணமான மார்க்கத்தின் வழியாக கோவிலுக்குள்ளே தேசிகன் புகுந்தார். அந்த கோவிலிலே பார்வைக்கு நிறைய காட்சிகள் இருந்தன. சந்தனசாலா, பெருமாளுக்கு சந்தனம் சேர்ப்பதற்காகவே தனியாக ஒரு சாலை இருந்தது. அதில் நிறைய பேர் எப்பொழுதும் சந்தனக்கட்டையால் சந்தனம் சேர்த்து கொண்டே இருப்பார்கள். பெருமாளுக்கு நிறைய சந்தனம் சாத்துபடியாகும். வாகனசாலா, பெருமாளுடைய பிரம்மோத்சவத்துக்கான வாகனங்கள் எல்லாம் ஒரு சாலையிலே இருக்கும். அந்த வாகனங்கள் வைக்கிற வாகன மண்டபம் என்று நாம் சொல்கிறோமே அந்த வாகனசாலா, அதை பார்த்து கொண்டு அதற்கு அடுத்தது கும்பாரசாலா, பெருமாளுக்கான சலுகை முதலியவற்றுக்கான சம்பாரங்கள் பொருள்கள், மளிகை பொருள்கள் எல்லாம் கூட ஒரு இடத்திலே வைத்திருப்பார்கள். நிறைய குவித்து குவித்து வைத்திருப்பார்கள். அது சம்பாரசாலா. அதை பார்த்து கொண்டே நடந்து போகிறார். சீஷ விபூதி பஷ்யன், அதை பார்க்கும் பொழுதே அந்த பெருமாளுடைய விபூதி, எவ்வளவு பணக்கார பெருமாள் இவர், எவ்வளவு சாமான்களை வைத்துக் கொண்டிருக்கிறார், எத்தனை வாகனங்களிலே அவர் சஞ்சரிக்கிறார்,
எவ்வளவு சந்தனத்தை அவர் சாத்திக் கொள்கிறார் என்று அவருடைய விபூதிகளை எல்லாம் பஷ்யன் பார்த்து கொண்டே நீலா தேவி அங்கே நீலாதேவிக்கு ஒரு சந்நிதி இருந்தது. அந்த நீலையை அங்கே பிரணாமம் பண்ணினார். அதற்கு பிறகு உள்ளே நுழைந்தார். எதற்குள்ளே? பாகார திருமடைப்பள்ளியிலே. மிகவும் உள்ளே நம்ம எல்லாம் நுழைய விட மாட்டார்கள். ஆனால் ஆரம்ப பகுதியிலேயே திருமடப்பள்ளியினுடைய தொடக்கத்திலே போய் பார்க்கலாம். அங்கே போனால் அங்கே மடைப்பள்ளி நாச்சியார் என்று எல்லா திருக்கோவில்களும் வைஷ்ணவ திருக்கோவில்கள் எல்லாம் மடப்பள்ளியினுடைய நுழைந்த உடனே மடப்பள்ளி நாச்சியாருடைய விக்கிரகம் இருக்கும். ஒரு கல் சிலை அதை பார்த்தார். இந்த மடைப்பள்ளி நாச்சியார் அல்லவா அகில உஜ்ஜீவன கேதுவாக இருக்கிறார். நாம் எல்லாரையும் உஜ்ஜீவிக்கிறாள் இந்த தாயார். இவள் மூணு லோகத்துக்கும் தாயார் அல்லவா என்றெல்லாம் நினைத்து கொண்டு அந்த மடப்பள்ளி நாச்சியாரை சேவித்தார். அங்கிருந்து இன்னும் சற்று தள்ளி வந்து விமானத்தை பணிந்து கீழே விழுந்து சேவித்தார். அதற்கு பிறகு இன்னும் உள்ளே அடுத்த பிரகாரத்துக்குள்ளே நுழைந்தார். நுழைந்த பிறகு விஸ்வக்சேனர் சேனை முதலியார் சேனேஸ்வரர் என்கிறவர் உடைய சந்நிதி இருந்தது. வைகுண்ட சேனாபதி அவர் அந்த சேனாபதியை கீழே விழுந்து சேவித்தார். அதற்கு பிறகு அந்த பிரகாரத்திலே இன்னும் கொஞ்சம் தள்ளி வந்தால் பகவத் ராமானுஜருடைய சந்நிதி இருக்கிறது. அங்கே ஆழ்வார் ஆச்சாரியர்களிலே திருமலையிலே ராமானுஜர் ஒருவருக்குத்தான் சந்நிதி இருக்கிறது. மீதி எந்த ஆழ்வார் ஆச்சாரியர்களுக்கும் அங்கே சந்நிதி கிடையாது. அந்த ராமானுஜரை வந்து சேவித்தார் தேசிகன். அவருடைய பூணல் இருக்கிறதே அது வெள்ளை விளேர் என்று இருக்கிறது. இந்த சதுர்வேதி என்று இருக்கிறதே வேதங்களுடைய திரள் அது இந்த ராமானுஜருடைய சூக்தி என்கிற கிரந்தங்கள் இருக்கின்றன. ஸ்ரீவாட்சாதி கிரந்தங்கள் அந்த கிரந்தங்களாகிற சுதையினாலே போட்டு அந்த சதுர்வேதிங்கிறத சஞ்சாலனம் பண்ணி வச்சிருக்கார். இந்த ராமானுஜர் நன்னா தேய்ச்சு வச்சிருக்கார். துளி கூட அழுக்கு இல்லாம பண்ணியிருக்கார். வெள்ளவிளேர்னு ஆக்கியிருக்கார் அந்த சதுர்வேதிய. அதுதான் அவருக்கு உபவீதம்ங்கிற ஒரு வியாஜத்திலே அவரை பரிரம்பணம் பண்ணி கொண்டிருக்கிறது. ஏனென்றால் வேதத்துக்கு ராமானுஜரிடம் அதிக வாத்சல்யம் வந்திருக்கிறது. நாம் எல்லாரும் போட்டு கொண்டிருக்கிற பூணல் கூட வேத சம்பந்தம் கொண்டதுதான். யஜ்ஞோபவீத தாரண மந்திரஸ்ய என்று சொல்லும்பொழுது வேதாஸ்திரயோ தேவதாஹ என்று அந்த யஜ்ஞோ பூணலுக்கே தேவதையாக வேதங்களைத்தான் நாம் இன்றைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். வேத தேவதாவான பூணலைத்தான் நாம் எல்லாருமே போட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த ஸ்ரீபாஷ்யக்காரர் அந்த விக்கிரகத்திலே அணிந்திருக்கிற பூணல் வெள்ளி வெளியிருந்திருப்பது வேதம் அவரிடம் மிகவும் வாத்சல்யத்தினாலே அவரை கட்டிக்கொள்ள வந்திருப்பது போல தேசிகனுக்கு தோன்றியதான். ஏனென்றால் அந்த வேதத்தை வெள்ளை வெளியென்று ஆக்கினவரே இந்த ஸ்ரீபாஷ்யக்காரர் தான். இவர் தன்னுடைய ஸ்ரீபாஷ்யம் முதலிய சுத்திகளினாலே வேதத்தின் மேலே பட்டிருக்கிற மாசு அழுக்கு எல்லாவற்றையும் நீக்கிவிட்டு வேதத்தை சுத்தப்படுத்தினார் அல்லவா. அதனாலே அவர் மேல் அதிக வாத்சல்யம் கொண்டு அந்த வேதமானது அவருடைய பூணலாக இங்கே ஜொலித்து கொண்டிருக்கிறது என்று மனசிலே நினைத்து கொண்டு அந்த ஸ்ரீபாஷ்யக்காரரை சேவித்தார். பிறகு அந்த ஸ்ரீபாஷ்யக்காரர் பூணலுக்கு பிறகு காஷாயம் அறிந்து கொண்டிருந்தார். சிவப்பு வஸ்திரம் இவர் தன்னுடைய சிஷ்ய ஜனங்களுடைய மனசுகளிலே இருக்கிற தமஸ் என்கிற சேற்றை உலர்த்தி எடுப்பதற்காக சூரியன் தான் இங்கே உதித்து வந்திருக்கிறார் என்று சொல்லும்படியாக இந்த காஷாயம் என்பது சந்தியா காலம் சூரியன் சந்தியை அடைந்திருக்கிறான் என்பது போல
இந்த ஹம்சரானவர், ஹம்சர் என்பதற்கு சன்னியாசி என்று கூட ஒரு அர்த்தம் உண்டு, இந்த சூரியன் என்று கூட இன்னொரு அர்த்தம் உண்டு. அந்த ஹம்சனுக்கு சஞ்சய் என்பது எப்படி சத்தசலேல் என்று இருக்குமோ அது போல இந்த ஹம்சருக்கு, அதாவது துறவியா இருக்கிற ராமானுஜருக்கு அந்த சஞ்சய் போலே காஷாஜ வஸ்திரமானது அமைந்திருக்கிறது. அந்த சூரியன் எப்படி சேர எல்லாம் கொளுத்தி எடுத்து விடுவானோ அதே மாதிரி இந்த சூரியனானவர், இந்த ஹம்சனானவர் தன்னுடைய சிஷ்ய ஜனங்களுடைய எண்ணத்திலே இருக்கிற சேரையெல்லாம் உலர்த்தி எடுத்துவிடக்கூடிய சாமர்த்தியம் கொண்டவராக இருந்தார் என்று நினைத்து கொண்டு அந்த பாஷ்யக்காரரை சேவித்தார் தேசிகன். பாஷ்யக்காரரை விழுந்து விழுந்து அஷ்டாங்க பிரணாமங்கள் நிறைய பண்ணினார். அடடா, இவரால் அல்லவா இந்த சம்சாரம் என்பது உலர்ந்து விட்டது இல்லாமல் பண்ணுகிறவரா, நிஸ்தந்திரமாக உழைத்து உழைத்து இவர் இந்த சம்சாரத்தை உலர்த்தினாரே, இவருடைய கருணை எவ்வளவு அதிகமாக இருக்கிறது, ரொம்பவும் அடர்த்தியான கருணை கொண்டவராக இருக்கிறார் இந்த யதீந்திரர் என்றெல்லாம் அந்த ராமானுஜருடைய பிரபாவங்களை எல்லாம் அடிக்கடி நினைத்து பார்த்து அவரை விழுந்து விழுந்து சேவித்தார். அங்கிருந்து உள்ளே நகர்ந்து பெருமாள் திருமுகப்பிலே எதிர் பக்கத்திலே இருக்கிற கருடனை வந்து சேவித்தார். அப்படி கருடனை சேவிக்கும் பொழுது என்ன நினைத்து கொண்டார், இதே கருடன் தானே திருவேந்திபுரத்திலே கருட மந்திரத்தை நான் ஜபித்து தபஸ்ரூபமா பண்ணும் பொழுது நமக்கு பிரத்யக்ஷமானார், நமக்கு ஏற்கனவே பரிச்சயமான கருடன் தானே இங்கே திருவேங்கடமுடையான் சந்நிதியிலே எதிரே வீற்றிருக்கிறார் என்று நினைத்து கொண்டு அந்த கருடனுக்கு தனிப்பட்டதான நமஸ்காரங்களை பண்ணினார். இவர் நம்முடைய ஆச்சாரியர் அல்லவா என்று. அதற்கு பிறகு வேறு பக்கம் திரும்பினார். ஜெயன், விஜயன் என்று இரண்டு துவாரபாலகர்கள் இருந்தார்கள். அந்த இரண்டு துவாரபாலகர்களையும் வணங்கினார். அவர்களுடைய அனுமதியை பெற்றுக்கொண்டு, இதெல்லாம் பெரியவர்கள் பண்ணுகிற வழக்கம், அதற்கு பிறகு அந்த சந்நிதிக்குள்ளே நுழைந்தார். துவாரபாலகர்களையும் சேவித்து விட்டு நான் உள்ளே நுழைய அனுமதி உண்டா என்று கேட்பது போல் பாவனை பண்ணிவிட்டு அதற்கு பிறகு உள்ளே நுழைய வேண்டும். பிறகு அவருக்கு பெருமாள் சேவையாயிற்று. இப்பொழுதிலிருந்து சில ஸ்லோகங்கள், ஐந்தாறு ஸ்லோகங்கள் தேசிகன் ஸ்ரீனிவாச பெருமாளை எப்படி சேவித்து அனுபவித்தார் என்று பார்க்க போகிறோம். எந்தெந்த அவயவங்களிலே அவருடைய மனசு அதிகம் ஈடுபாடு கொண்டது என்பதையும் வருகிற ஐந்து ஸ்லோகங்களிலே பார்க்க போகிறோம். முதலிலே மொத்தமாக ஸ்ரீனிவாச பெருமாளை சேவிக்கிறார். அடடா, இந்த பெருமாள் தானே நிறைய வேதங்கள் எல்லாம் புருஷோத்தமன் புருஷோத்தமன் என்ற பெயராலே சொல்லி அந்த புருஷோத்தமன் என்கிற பெயரை கிருதார்த்தமாக்கினவர் இந்த திருவேங்கடமுடையான் என்கிற பெருமாள் தானே. அடடா, இவர்தானே காகாசுர விற்த்தாந்தத்திலே அந்த காகம் தன்னிடம் பிழை புரிந்த காகத்தை கூட கருணையோடு கூட காப்பாற்றி கொடுத்தாரே, அவர் இந்த பெருமாள் தானே என்றெல்லாம் நினைத்து கொண்டு அந்த கருணை கடலிலே தன்னுடைய மனசை முழுக பண்ணினார். அந்த சமுத்திரத்திலே தேசிகனுடைய மனசு முழுகி போய்விட்டது. அப்படியே ஸ்ரீனிவாசனையே நினைத்துக் கொண்டிருக்கிறார். அதற்கு பிறகு அவருடைய திருவடியிலே அவருடைய கண் போயிற்று. அவருடைய மனசு என்பது ஒரு வண்டு மாதிரி ஆகி அந்த திருவடி என்கிற புஷ்பத்திலே மொய்க்க ஆரம்பித்தது அவருடைய மனசு. இந்த திருவடிகளை அல்லவா தேவதைகளெல்லாம் கூட வந்து ஆராதிக்கிறார்கள். அமரர்கள் கூட இங்கே வந்து ஆராதிப்பதாக அல்லவா புராணங்கள் என்று இவருடைய மனசு என்கிற வண்டானது அந்த திருவடி என்கிற புஷ்பத்திலே மொய்க்க ஆரம்பித்தது. அங்கிருந்து சற்று மேலே ஏறியது இந்த மனசு என்கிற வண்டு. பெருமாளுடைய திருநாதி என்கிற கொக்குழை சேவித்தது ஸ்ரீனிவாச பெருமாளுடைய. அது ஒரு தாமரை குளம் மாதிரி இருந்தது. அதிலே லாவண்யம் என்கிற அமிர்தம் தண்ணீரை நிரப்பி வைத்திருக்கிறார்களோ இந்த குளத்திலே என்று அவருக்கு தோன்றியது. அந்த நாதி வரைக்கும் வந்து தொங்குகிறது அவர் சாத்திக் கொண்டிருக்கிற வனமாலை புஷ்ப மாலை. அதனாலே கம கம என்று வாசனை வீசுகிறது. அந்த நாபியிலிருந்து
அந்த வனமாலை வாசனையை பெருமாளுடைய திருமார்பிலே தேசிகனுடைய தேசம் என்று படிந்தது. அந்த திருமார்பிலே அல்லவா பிராட்டி வீற்றிருக்கிறாள், பத்மாவுக்கு ஆலயமானதே இது என்று அவருடைய மனசானது அங்கே சிறிது நேரம் ஓய்வெடுத்து கொண்டது. அதாவது கொஞ்ச காலம் அந்த திருமார்பையே நினைத்து கொண்டிருந்தார் தேசிகன். பிறகு அந்த திருவேங்கடமுடையான் சாத்தி கொண்டிருக்கிற சால கிராம சிலா மாலா என்பதை சேவித்தார். நிறைய சால கிராமங்களை எடுத்து ஒரு மாலையாக போட்டு புஷ்பமாலையோடு கூட சால கிராம மாலையையும் சாத்தி கொண்டிருக்கிறார் அந்த திருவேங்கடமுடையார். அப்பொழுது இந்த தேசிகனுடைய தேசஸ் என்பது வண்டு போல அல்லவா மொய்த்து கொண்டிருக்கிறது. அது என்ன நினைத்தது, இந்த சால கிராம சிலையும் நம்மை போலவே தானே இருக்கிறது, அதில் இருக்கிற கல்கள் கல்லுகள் எல்லாம் கூட வண்டுகள் போலவே தானே தோற்றம் அளிக்கின்றன, அதனாலே அந்த சேதசுங்கிற வண்டுக்கு இன்னும் கொஞ்சம் சந்தோஷம் அதிகமா போயிடுத்து, அதனாலே சால கிராம சிலையில் பின்பற்றியது. அங்கிருந்து சற்று மேலே அந்த சேதஸ் என்கிற வண்டு போயிற்று. அப்பொழுது சந்திர பிம்பத்தையே தோற்கடிக்கும்படியான திருமுக மண்டலமும், அந்த திருமுக மண்டலத்திலே பிம்பம் என்கிற கோவைப்பழம் போலே இருக்கிற திருப்பவளம் என்கிற உதடையும் இந்த வண்டு போய் மூன்று பார்த்தது, முகந்து பார்த்தது. வாசனையாக இருக்கிறதே இந்த திருவதனமும் திருப்பவளமும் என்று. அங்கிருந்து இந்த சேதஸ் சற்று இறங்கி வந்து தோள்களிலே வந்து அமர்ந்து கொண்டது. எல்லா புருஷார்த்தங்களும் அடைய வேண்டும் என்பதற்காக பிரபஞ்சம் மொத்தம் இங்கே வந்து இவரை சேவித்து இவரிடமிருந்து வரங்களை பெறுகின்றனவே, இந்த கைகள் அல்லவா அவற்றையெல்லாம் அவர்களுக்கு வாரி கொடுக்கின்றன. இஷ்டத்தை எல்லாம் அள்ளி கொடுக்கும் கல்பக மரம் என்று தேவலோகத்திலே ஒன்று சொல்கிறார்களே, அந்த கல்பக மரத்தினுடைய கிளைகள் போலவே இங்கே நாலு கைகள் அமைந்திருக்கின்றன. உருவத்திலேயும் மரக்கிளைகள் போலத்தான் இருக்கின்றன, காரியத்திலேயும் அந்த கல்பகம் பண்ணுகிற காரியத்தை தான் இந்த கைகள் பண்ணுகின்றன என்று அந்த பெருமாளுடைய திருக்கைகளை சேவித்து கொண்டு அங்கிருந்து முழு பெருமாளையும் சேவிக்கிறார். அப்பொழுது பெருமாள் அவருக்கு ஒரு நமேரு மரம் போலே காட்சியளித்தார். இந்த மரம் தேவேந்திரனுடைய கீர்த்தி என்கிற கொடிக்கு கொழு கொம்பாக இருக்கிற மரம். எல்லா கொடியுமே ஒரு மரத்திலே தான் படர்ந்திருக்கும். தேவேந்திர கீர்த்தி கொடி கூட இந்த மரத்திலே தான் படர்ந்திருக்கிறது. இந்த பெருமாளுடைய கட்டாட்சத்தினாலதான் தேவேந்திரனுக்கே புகழ் வந்திருக்கிறது. இந்த மரம் லக்ஷ்மியினுடைய பிராட்டியினுடைய நிவாச பூ அரண்மனையாக திகழ்கிறது. அதாவது இங்கேதான் அவள் வசிக்கிறார். இந்த மரம் மற்ற மரங்கள் எல்லாம் சூரிய தாபத்தை தீர்ப்பது போலே சம்சார தாபத்தையே தீர்க்கிற மரமாக இருக்கிறது இது என்றெல்லாம் ஒரு மரமாக ரூபணம் பண்ணி திருவேங்கடமுடையானை வர்ணித்துக் கொண்டே தேசிகன் அனுபவிக்கிறார். அந்த அனுபவத்துக்கு பரவசராக போகிவிட்டபடியினாலே அவருடைய மனசெங்கிற வண்டானது அங்கிருந்து தோளிலிருந்து திருக்கை என்கிற வழியினாலே கீழே இறங்கி வந்து அந்த கையானது ஆஜானுபாகுவாக இருக்கிறபடியினாலே அவருடைய முழங்காலிலே வந்து நின்றது அந்த சேதஸ். அந்த மார்க்கத்தினாலே கை மார்க்கத்தினாலே வந்து அந்த முழங்கால் எப்படி இருந்தது, ரத்தன கண்ணாடி போலே பல பலவென்று இருந்தது. அதிலே வந்து இந்த சேதோ பிருங்கமானது வண்டானது வந்து இறங்கிற்று. மன்மதனை விட அழகாகவும் மிகவும் மென்மை கொண்டவராகவும் தாமோதர விக்கிரகமாகவும் அவருக்கு யசோதை அடித்த தாம்பால் அடித்த அந்த தழும்பு தெரியும்படியான வயிறை கொண்டவராகவும்
ரமாதேவி க்கு ஆராமம் உத்யானமாகவும் இருக்கிற அந்த பெருமாளை ரொம்பவும் ஆச்சரியத்தோடு கூட இந்த குருவரியர் சுபமான சரியைகளை கொண்டவர் தேசிகன் நிறைய நாள் அனுபவித்து கொண்டே இருந்தார். இந்த மாதிரியாக பெருமாள் அனுபவம் அவருக்கு ஏற்பட்டது. அப்பொழுது பெருமாளை சேவிக்கும் பொழுது இந்த பெருமாளை இங்கே மாத்திரம் சேவித்தால் போராது, நாம் அகத்துக்கு திரும்பி போன பிறகும் கூட இந்த பெருமாளை ஞாபகம் வைத்து கொண்டு தியானம் பண்ண வேண்டும். அதற்கு என்ன வழி என்றால் தன்னுடைய கண்ணிலிருந்து கிளம்புகிற கதிர்கள் என்றதை ஒரு மாலை மாதிரி ஒரு நார் மாதிரி பெருமாளிடம் அனுப்பித்து அந்த குவலைய மாலையினாலே அந்த பெருமாளை கட்டி தன்னுடைய மனசுக்குள்ளே சேர்த்து விட்டார். அந்த பெருமாள் தன் மனசுக்கு அந்த பெருமாளை கட்டி இழுத்து கொண்டு வந்து விட்டார். எதாலே கட்டினார்? பார்வை கதிர் என்கிற மாலையை அனுப்பித்து பெருமாளை கட்டி தன் மனசிலே வைத்துக் கொண்டு விட்டார். இனிமேல் இவர் கோவிலை விட்டு வெளியே போனால் கூட பெருமாள் தியானம் பண்ண முடியும். அப்பொழுது இந்த பெருமாளை பற்றி அவர் என்ன நினைத்துக் கொண்டார்? இந்த ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு இருக்கிற தயை இருக்கிறதே கிருபா என்கிற குண விசேஷம், அது மிகவும் அனுபவம், அதற்கு ஈடு இணையே கிடையாது. இங்கே வரப்பிரசாதியாக அல்லவா அவர் எழுந்தருளி இருக்கிறார். இவரை யார் யார் வந்து சரணாகதி அடைகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணி கொண்டு இவ்வளவு தயையோட இங்கே எழுந்தருளி இருக்கிறாரே என்று அந்த திருவேங்கடமுடையாருடைய தயையை நினைத்து நினைத்து வியந்து போனார். அதனாலே அந்த சுவாமி தேசிகனுக்கு அப்பொழுது என்ன தோன்றியது? இந்த பெருமாளை பற்றி ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு பதிலாக இந்த பெருமாளுடைய தயை விஷயமாகவே ஒரு ஸ்தோத்திரத்தை பண்ணலாம். இந்த பெருமாளுக்கு எத்தனையோ நல்ல திருகுணங்கள் இருந்தால் கூட நம்முடைய சம்சார பந்தத்திலிருந்து நம்மை விடுவிக்க கூடியதாக இருக்கிற தயை என்கிற திருக்குணத்தை நாம் பிரபந்தத்தினாலே ஸ்தோத்திரம் பண்ணுவோம் என்று நினைத்து கொண்டு தயா சதகம் என்கிற பெயரிலே ஒரு ஸ்தோத்திரத்தை அப்பொழுது அருளி செய்தார் சுவாமி தேசிகன். அந்த தயா சதகத்திலே பத்து பத்தாக பதிகங்கள் பத்தை அமைத்து ஒரு நூறு ஸ்லோகத்தை, ஒவ்வொரு பத்து ஸ்லோகம் ஆனவுடனே விருத்தமும் மாறும் விஷயமும் மாறும். அதிலே முதல் பத்திலே இவர்தான் நமக்கு மோட்சத்தை கொடுக்கிற முகுந்தன் என்றும், இரண்டாவது பத்திலே இவர் சர்வஜ்ஞன் முதலிய சார்வஜ்ஞம் முதலிய ஞானம் முதலிய குணங்களாலே நிரம்பியவர் என்றும், மூன்றாவதிலே இவர் மோட்சத்துக்கு விரோதிகளை எல்லாம் ஒதுக்கி தள்ளுபவர் என்றும், நாலாவதிலே இவரை ஆசிரயிப்பவர்களுக்கெல்லாம் இவர் எல்லா அர்த்தத்தையும் அடைவிப்பவர் என்றும், ஐந்தாவதிலே இவர்தான் நாம் போய் சேர வேண்டிய கடைசி நிலம் என்றும், அதற்கடுத்ததிலே அகிஞ்சனராக கை முதல் இல்லாத ஜனங்களுக்கெல்லாம் இவர் தாண்டுவதற்கான உபாயமாக பிரபத்தி ஒன்றை கொடுத்திருக்கிறார் என்றும், அதற்கடுத்ததிலே இவருக்கு எவ்வளவு கௌசீல்யம் என்றால் குகன் முதலிய வேடர்களுக்கெல்லாம் கூட இவர் சகாவாக இருந்திருக்கிறார் என்றும், அதற்கடுத்ததிலே இவர் தசாவதாரங்கள் எடுத்து மத்திய கூர்மாதி அவதாரங்களாலே கல்கி வரைக்குமாக இந்த உலகத்தை காப்பாற்றியவர் என்றும், அதற்கடுத்ததிலே மோட்சத்திலே என்ன அனுபவம் கிடைக்க கூடுமோ அதை சில சமயங்களிலே எனக்கு இங்கேயே கூட அவர் அனுகிரகித்து விடுகிறார் அந்த ஆனந்தத்தை என்றும், பத்து தசகங்களாலே இந்த பத்து அர்த்தங்களையும் விளக்கி கொண்டு தயாசதகம் என்கிற பிரபந்தம் அமைந்தது. அந்த தயாசதகம் எவ்வளவு சிறப்பு வாய்ந்த பிரபந்தம் தெரியுமா? நாமெல்லாம் மந்திர ரத்னம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமே இரண்டு வாக்கியங்களாலான துவய மந்திரம், அந்த துவய மந்திரத்துக்கு விவரண ரூபமாக அமைந்தது இந்த தயாசதகம். நாமெல்லாம் நம்மாழ்வாருடைய திருவாய் மொழியை மிகவும் பிரசந்திக்கிறோமே, அதுபோலே அந்த திருவாய் மொழியை போலே உத்தம சாரமானது இந்த தயா சதகம். அந்த திருவாய் மொழியிலே எப்படி பத்து பத்துகளாக பிரித்து அதற்கு பத்து விசேஷ அர்த்தங்களை சொல்லுகிறோமோ தலைப்புகள் கொடுத்து, அதே மாதிரி இந்த தயா சதகமும் பத்தாக பிரிந்து பத்து அர்த்தங்களை விளக்குவதாக இருக்கிறது.
இப்படிப்பட்ட தயா சதகத்தை திருச்செவி சாற்றி அந்த திருவேங்கடமுடையான் சீனிவாச பெருமாளானவர் இவருக்கு இத்தனை நாட்களாக இருந்த எல்லா சிரமத்தையும் சபலமாக்கினார். எதுவுமே இவருக்கு வீண் போகவில்லை. இவர் அடைந்த ஏற்றுக்கிட்ட சிரமம் எல்லாம் சரிதான் என்று இந்த தயா சதக அனுகிரகத்தினாலேயே அவருக்கு கிடைத்தது. அப்பொழுது அந்த சீனிவாச பெருமாள் தேசிகனுக்கு சிறப்பாக ஒரு அனுகிரகம் பண்ணினார். நீ இந்த சம்சார பயத்தை விரட்டி அடிப்பதிலே வல்லவனாக இருந்து வேதாந்த தேசிகனாக நீ ஆகு என்று அனுகிரகித்து அவருக்கு துளசி தீர்த்தம் முதலியவை எல்லாம் அர்த்தகர் மூலமாக கொடுக்க பண்ணி இந்த ஆரியனான சுவாமி தேசிகனை அனுகிரகித்தார். ஆதரத்தோடு கூட அந்த ஸ்ரீனிவாச பெருமாள் இந்த அனுகிரகத்தை பெற்றுக்கொண்டு தலை வணங்கி அந்த ஸ்ரீனிவாச பெருமாளுடைய திருவடிகளிலே குனிந்து வணங்கி அவரிடம் அனுமதி பெற்றுக்கொண்டு விடை பெற்றுக்கொண்டு ஹிருதயத்திலே மகிழ்ச்சி பொங்கும்படியாக தன்னுடைய உபகாரிகைக்கு தான் தங்கியிருந்த திருமாளிகைக்கு வந்து சேர்ந்தார் தேசிகன். அதே க்ஷேத்திரத்திலேயே திருமலையிலேயே சில காலம் தங்கியிருந்து சிஷ்டர்களோடு கூட கூடினவராக அங்கே தன்னோடு கூட வந்திருக்கிற சிஷ்யர்களுக்கெல்லாம் இஷ்டமான அர்த்தங்களை போதித்து கொண்டு சாஸ்திர காலக்ஷேபங்களை எல்லாம் சாதித்து கொண்டு திருமலையிலே எழுந்தருளியிருந்தார் தேசிகன். இத்தோடு தேசிகனுடைய திருமலை மங்களாசாசனம் என்கிற இந்த ஐந்தாவது பகுதி முடிந்தது. இனி ஆறாவது பகுதியிலே தேசிகன் திருமலையிலிருந்து கிளம்பி உத்தர தேச யாத்திரை பண்ண போகிறார். உத்தர பாரதத்திலே இருக்கிற பல திவ்ய தேசங்களை மங்களாசாசனம் பண்ண போகிறார். இது அடுத்த புஸ்தகத்திலே வரும். கவிதாக்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ.